வணக்கம் நேயர்களே, உங்களது ஒளிமயமான எதிர்காலத்துக்கு வழிகாட்டுகின்ற பிசினஸ் தேரி நிகழ்ச்சிகள் பங்கேற்று கேள்விகளை எழுப்ப உங்களை அன்புடன் அழைக்கிறோம். தொலைக்காட்சிகள் மட்டுமின்றி யூடியூப், ஃபேஸ்புக் போன்ற நேரலைகளிலும் நமது நிகழ்ச்சியை நேரலையாக காணலாம். தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் என்கிறது திருக்குறள். ஒருவரை ஆராய்ந்து பார்க்காமல், ஒருவரை மட்டுமல்ல ஒரு விஷயத்தை ஆராய்ந்து பார்க்காமல் நம்புவதும், அவ்வாறு ஆராய்ந்து பார்த்த பிறகு இவர்களை நம்பிய பிறகு அடிக்கடி சந்தேகப்படுவதும், இந்த இரண்டு விஷயங்களுமே தீராத தொல்லையை தந்துவிடும் என்று எச்சரிக்கிறது திருக்குறள். இந்த திருக்குறள் அப்படியே பங்குச்சந்தை முதலீடுகளுக்கு மிக மிக பொருந்தி வருகிறது. பங்குச்சந்தையில் எந்த ஒரு பங்கு எடுத்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, முதலில் ஆராயாமல் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏற்றுக்கொண்டு நாம் இறங்கிய பிறகு அதை பற்றி அவ்வப்போது சந்தேகப்பட்டு அதை கிளறிக்கொண்டே இருக்கக்கூடாது. அவ்வாறு செய்தால் நமக்கு துன்பம் வரும் என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையிலே இன்றைய தினம் பாமரர்களும் பங்குச்சந்தையில் இறங்கலாமா என்ற தலைப்பிலே உங்களுடைய கேள்விகளுக்கும் நமது கேள்விகளுக்கும் விடையளிப்பதற்காக, உரிய விளக்கங்கள் அளிப்பதற்காக ஈரோட்டைச் சேர்ந்த பங்குச்சந்தை நிபுணரும் பங்கு வர்த்தக ஆலோசகருமான திரு ஸ்ரீதர் நிதின் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை உங்கள் சார்பிலும் நமது புது யுகம் தொலைக்காட்சி சார்பிலும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா பங்குச்சந்தை அப்படிங்கிறது பல பேரும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அது இறங்குறாங்களோ இல்லையோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதில் நிறைய பணம் வருது அப்படிங்கிறது. அப்போது பாமரர்களும் வந்து இதில் இருக்கப்படுறாங்க. பாமரர்கள்லாம் நம்ம சொல்லும் பொழுது இரண்டு வகையில் நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து பணத்தால் பாமரர்கள், அதிக பணம் இல்லாதவர்கள், ஒன்று அவங்களுக்கு ஆவல் இருக்குது. இன்னொரு விஷயம் படிப்பறிவால் பாமரர்கள், அது இப்போ கம்மியாக இருக்கிறது. அப்போ இருபாலர்களுமே இரண்டு தரப்பினருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பங்குச்சந்தைகள் இறங்கலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களும் இறங்கலாமா? இந்த தலைப்பே அதுதான், பாமரர்கள் இறங்கலாமா? இப்போ பங்கு என்ன பண்ணணும்? பங்குச்சந்தையை பொறுத்தவரை பாமரர்களும் இறங்கலாம், படித்தவர்களும் இறங்கலாம், யார் வேணாலும் இறங்கலாம். அதற்கு அடிப்படை ஆராய்ந்து புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கும் திறன் வேண்டும், மனம் வேண்டும். படிக்காதவர்கள் நாட்டை ஆண்டி இருக்கிறார்கள். பங்குச்சந்தை ஆள்வதும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதற்கு உண்டான மனம் வேணும்னு வச்சுங்களேன். அது இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பணம் வந்து சின்ன பணம் இருந்தால் கூட போகும். அதாவது சின்ன பணம்னா ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் கூட போகும். சிறு சிறு சேமிப்பு 1,000 ரூபாய் இருந்தால் கூட பங்குச்சந்தையில் முதலீடு செய்யலாம். வெறும் 1,000 ரூபாய் வைத்து கொண்டு கூட பங்குச்சந்தையில் முதலீடு செய்யலாம். சிறு சிறு நிறுவனங்களை முதலீடு, அதாவது 10,000 தான் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை, 1,00,000 தான் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை. ஒரு சேலரி ஒரு 10,000 ரூபாய் வாங்குறாங்க அப்படின்னா 1,000 ரூபீஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஷேர் மார்க்கெட்லையும், 1,000 ரூபீஸ் வந்து ஆர்டி சேவிங்ஸில், இந்த மாதிரி ஒரு 40% சேவிங்ஸில் போயிடணும். 60% அடிப்படை தேவைகளுக்கு வச்சுக்கிறாங்க அப்படின்னா கூட பங்குச்சந்தை அந்த 1,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆண்டுகளில் மிகப்பெரிய பணத்தை கொடுக்கும். ஓகே, பங்குச்சந்தை வந்து குறைவான பணத்தில் கூட இறங்கலாம்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த குறைவான பணத்தில் இறங்கலாம் அப்படின்னா சில பங்குகளை பார்த்தீங்கன்னா அந்த விலையே வந்து மிக அதிகமாக இருக்குது. அதெல்லாம் எப்படி தேர்ந்தெடுத்து வாங்கலாம்ங்கிறத நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு நேயர் ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு, அவருடைய கேள்வி என்ன அப்படிங்கிறத கேட்போம். வணக்கம். வணக்கம் சார். நடராஜன் அவர்களுக்கு முதலீட்டாளருக்கு நம்ம சொல்ல விரும்புவது என்னன்னா, 1,940 ரூபா இருக்கு மார்க்கெட்டு. 1,940 ரூபாயில வந்து இந்த நேரத்தில் புக் பண்ணிக்கிறது மிகச்சிறந்த முடிவாக இருக்கும். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, பங்கு கொரோனாவின் தாக்கம் அதிகரிக்கிறதுனால லாக்டவுன்ஸ் அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால மும்பையெல்லாம் வந்து லாக்டவுன், மகாராஷ்டிரா லாக்டவுன் அப்படின்றனால இண்டஸ்ட்ரீஸ் வந்து கொஞ்சம் அடி வாங்கும். அந்த நேரத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி சந்திச்சுக்கலாம். ஒரு 1,500 ரூபாயில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. தற்போது 1,940 ரூபா போயிட்டு இருக்கு. இப்போ அவர் ப்ராஃபிட்ல இருந்துட்டு இருக்காரு. அதனால அவர் ப்ராஃபிட் புக் ஆரம்பத்தில் 100 ரூபாயா 10 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. பல்வேறு கட்டத்தில் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், அல்லது 50 ஷேர் வச்சிருக்கானு 1,00,000 ரூபா அதனுடைய வேல்யூஸ் பதிவு செய்து கொண்டு பணத்தை பத்திரமா வைத்துக்கிறது நல்லது, செய்ய முடியும். அவர் பொறுமையா இருந்து வேறு குறைவான விலையில இருக்கிற நல்ல ஷேர்களை பண்ணலாம். மார்க்கெட் ஒரு சரி இருக்கும், அதை வெயிட் பண்ணி அதுக்கு ஒரு புல் பேக் கிடைக்கும்போது முதலீடு செய்யலாம். சரி, இப்ப அடுத்த நேயரோட கேள்வி என்னன்னு கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க சார். நான் பாலக்காட்டுல இருந்து சந்திரமோகன் பேசுறேன். வணக்கம் மிஸ்டர் சந்திரமோகன், கேளுங்க சார். இந்த எங்கிட்ட ஒரு 4-5 ஷேர் இருக்கு, இதை இன்னும் கண்டினியூ 50-50 ஷேர் தான் வச்சிருக்கேன். பால்மர் லாரி, கிரீஸ் காட்டன், சூப்பர் சிப் இன்ஜினியரிங், ஓகே, சாந்தி கீர், ஓகே,
என் பேர் சுந்தரமூர்த்தி, திருவண்ணாமலை இருந்து பேசுறேன். கேளுங்க சார். இது ஸ்பிக் எலக்ட்ரானிக்ஸ், ரெமி மெட்டல், ஓகே, தரணி சுகர், ஓகே, இதெல்லாம் நான் வந்து வாங்கி வச்சிருக்கேன் சார். எப்ப வாங்கினீங்க, எவ்வளவு விலைக்கு வாங்கினீங்க? 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாங்கினது சார். சரி, அத வாங்கி போட்ட நேரம் ஏதோ நீண்ட காலம் திரும்பியே பார்க்க கூடாதுங்கிறது இல்ல, ஒரு வாங்கிக்கணும், நீண்ட காலமா இருக்கணும், அப்பப்போ அதை பார்க்கணும், அதோட ஏற்ற இறக்கங்களை பார்க்கணும். நீங்க மேற்கொண்டு என்ன செய்யலாம் அப்படிங்கறத நிபுணர் சொல்லுவாரு, கவனமா கேளுங்க. நன்றிங்க. இந்த நேயருக்கு நம்ம சொல்ல விரும்புது, 30 ஆண்டுகள் வாங்கி போட்டு விட்டுட்டாரு. இப்ப வந்து அவர் திடீர்னு ஒரு ஞாபகம் வந்துட்டு அவர் வந்து பிளாட் வாங்கி போட்டலன்னு மார்க்கெட்டை குறை சொல்றது இவர் பார்க்காம விட்டுட்டாரு. தரணி சுகர்ஸ் வந்து நல்லா ஆயிருச்சு, மிகப்பெரிய உச்சத்தை, பயங்கரமான ரேட்டு, நல்லா ஹை பீக். மார்க்கெட்டு போன டவுன்ல வீழ்ச்சியா இருக்கும்போது தரணி சுகர் அதனுடைய ஷேர்ஸ் பயங்கரமான ஏற்றம். இவரில் அந்த நேரத்தில் பார்த்துருந்தானே, புக் பண்ணியிருந்துருக்கலாம். இப்போ அதை அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த நிறுவனங்களில் எல்லாமே புக் பண்ணியிருக்கலாம், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே வந்து புக் பண்ணியிருக்கலாம். அதனால் இப்போதைக்கு அவர் வந்து வெளியில் வந்துக்கலாம், அல்லது அமைதியாக ரேட் ரொம்ப சீப்பாக, ஏன்னா வந்து இதெல்லாம் 10 ரூபா 20 ரூபா சேர்ஸு, இதை வந்து வச்சிருக்கிறது தான் பெஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி பேசின சந்திரமோகன் அவர்களுக்கு நம்ம சொல்கிறது வந்து அவர் ப்ரைஸோட விலையே அவருக்கு தெரியல. திரும்பியே பார்க்காம இருக்கு. அப்போ இவருக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு உச்சத்த காலம் போயிருக்கு, கண்டிப்பா அதை வந்து அவர் கடந்து வந்துட்டாரு. இப்ப வந்து அது இறக்கத்துல இருக்கு, இப்ப போய் விசாரணா கொஞ்சம். இதே ப்ளூ சிப் நிறுவனங்களா இருந்ததுன்னா அவர் திரும்பி பார்க்காம விட்டுருந்தாலும் மிகப்பெரிய ஏற்றம். உதாரணத்துக்கு வந்து நம்ம ரிலையன்ஸ், HDFC பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இல்ல. ஆனா அதே கூட இந்த ப்ளூ சிப் கம்பெனி நம்ம சொல்றோம், அந்த நிப்டி சென்செக்ஸ்ல இருக்கக்கூடிய நிறுவனம் கூட அதோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ நம்ம இப்ப இன்னைக்கு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, நாளைக்கு டவுன் ஆக போகலாம். எனக்கு தெரிந்து 16 ஆண்டுகள TCS, ஆக்சிஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க், இதெல்லாம் வந்து அதெல்லாம் நிலையானது. இது நம்ம கண் முன்னாடி இருக்கிற பேங்க்ஸ், ஸ்டேட் பேங்க், ஐசிசி பேங்க்லாம் கண் முன்னாடி திரும்பி பார்க்கலாம். ஐசிசி பேங்க் இருந்துட்டு இருக்கு, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலத்துலையும் வந்து இருந்துகிட்டே. ஆனால் இவர்கிட்ட ஒரு படிப்பினை என்ன அப்படின்னா, ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி என்னன்னா வாங்கிட்டு திரும்ப பார்க்கணும், லாபத்தை புக் பண்ணிட்டு திரும்பவும் அதே பங்குகள் நல்ல பங்குகளாக தொடர்ந்து நீடிக்கும் பொழுது அதே பங்குகளை கூட திரும்ப வாங்கிக்கலாம். வேற பங்குகளை கூட அழட்டிக்க வேண்டாம், ஆனால் அதை வித்து வித்து வாங்கணும். அதுதான் இப்போ நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நம்ம சொல்றது வந்து படத்து நேரத்தில் காத்துட்டு இருக்காரு. அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க சார். சதீஷ் 51 கேளுங்க சார். ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து ஸ்ட்ராங்கா
டெக்னிக்கல் அனலிஸ்ட் தான். எது பேஸ் பண்ணி நம்ம பிக் பண்ணலாம் சார்? சரி, நீங்க வாங்குவது வந்து நீண்ட காலம் முதலீடுக்காக வாங்க போறீங்களா இல்ல எப்படி உங்களுடைய எண்ணம்? ஸ்விங் ட்ரேடிங் அண்ட் லாங் டேர்ம். சரி, லாங் டேர்ம் தான் பண்ணணும்னு சொல்றீங்க, ரைட். ஸ்விங் ட்ரேடிங்கும் பண்ணணும், லாங் டேர்மும் பண்ணுங்கிறீங்க. இரண்டுக்குமே வேறு வேறுமான அளவுகோல்கள் இருக்கு. நீங்க ரெண்டும் கேட்டிருக்கீங்க, ஃபண்டமெண்டலா டெக்னிக்கலான்னு நிபுணர்கிட்ட கேட்போம். சொல்லுங்க சார், எது சிறந்தது? அதாவது எது சிறந்ததுங்கிறது வந்து இது வந்து அவருடைய மனம், செயல்படும் திறன், அதெல்லாம் இருக்குது. முதலீடு இருக்குது. இதையெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். அதனால் வந்து இவர் வந்து தன்னுடைய முதலீடு எவ்வளவு, இவருடைய செயல்படும் திறன், அதாவது பார்த்திங்கன்னா இப்போ முதலீட்டாளர் தினம் வர்த்தகரா அல்லது நீண்டகால வர்த்தகரா முடிவு பண்ணிக்கிறோம். நீண்டகால வர்த்தகர் அல்லது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நான் பண்ணுறேன். ரெண்டுமே பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு ஒரு அளவுக்கு அது வந்து இப்போ ஒன்றை பண்ணாவே அது பேலன்ஸ் பண்ண முடியாது. ஒன்றை பண்ணினாவே அது பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு நேர்கோட்டில் போகிற மாதிரி, ஒரு ஹைவேல ஒரே நேர்கோட்டில் போகிற மாதிரி, ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி பண்ண முடியாது. ஏன்னா மனம் வந்து அலைப்பாய்ஞ்சிக்கிட்டே இருக்கு மார்க்கெட்டில். ஆனால் இப்போ அவர் இப்படி எடுத்துக்கலாமா, நீண்ட காலம் முதலீடு பண்ணும்போது அதுக்கு ஃபண்டமெண்டலை வச்சு எடுத்துக்கணும். எடுத்துக்கலாம், ஃபண்டமெண்டல் வச்சு எடுத்துக்கலாம். தினசரியாக பண்ணும்போது கொஞ்சம் டெக்னிக்கலை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணிக்கலாம், தினசரிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்னன்னைக்கே ட்ரேடிங் முடிச்சுட்டு வந்துடும், நியூஸ் பார்த்துட்டு இருக்காங்க, வெளியே வந்துடலாம். தினசரி இன்னும் கொஞ்சம் ஈஸி. அதனால் டெக்னிக்கலாக, ஏன்னா நீண்ட காலம் முதலீடு ஓவர் நைட்டில் எது வேணாலும் நடக்கும். சரி, காத்திருக்கும் நேயரின் கேள்வியோடு நிகழ்ச்சியை தொடர்வோம். வணக்கம் வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்த கேள்வி கேளுங்க சார். ஓகே, தொலைத்தொடர்பு நமக்கு துண்டிக்கப்பட்டிருக்கு. சரி, இப்போ நம்ம ஏற்கனவே பற்றி விவாதித்துட்டு இருந்தோம். அப்போது குறைந்த பணத்தோடு இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆனால் அந்த குறைந்த பணம் அப்படிங்கும் பொழுது சில ப்ளூ சிப் கம்பெனி அதெல்லாம் பார்க்கும்பொழுது அதோட விலையே வந்து ரொம்ப மிக அதிகமாக இருக்குது, 5,000-10,000. அப்போது குறைந்த பணத்தோடு இறங்குறவங்க எப்படி இறங்கணும், பாதுகாப்பாகவும் இறங்கணும் அப்படின்னா எப்படி இறங்கலாம்? இப்போ உதாரணத்துக்கு குறைந்த பணத்தோடு முதல்னா டிசிஎஸ்னால் உங்களுக்கு 3,000 ரூபாய் இருக்குது, டிவைட் பண்ணி ஒரு 4 times வந்து 1,500 வந்திருக்கு. ஆக்சிஸ் பேங்க்கு அதே மாதிரி டிவைட் பண்ணியிருக்கான், ஸ்டேட் பேங்க் 350 ரூபாய் இருந்துட்டுருக்கு. அதனால் ஸ்டேட் பேங்க் முதலீடு செஞ்சுக்கலாம். ஓகே, அது மாதிரி நம்மளுடைய பணத்துக்கு தகுந்தபடி அதை முதலீடு செய்யலாம் அப்படிங்கிறீங்க. ஆனால் பணம் குறைவாக இருக்கலாம், ஆனால் தகவல்கள் வந்து நிறைவாக இருக்கணும். நம்ம கேட்டுக்கிற தகவல் அவள் எப்படி எப்படி சேகரிக்கிறது? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இதை எடுத்துக்கலாம் அதை எடுத்துக்கலாம் அப்படின்னா எதை வச்சு அதை முடிவெடுக்கிறது, தீர்மானிக்கிறது? முடிவெடுக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம பர்டிகுலராக நம்ம வந்து சில நிறுவனங்கள் நம்ம வந்து பட்டியலிடுறோம். இந்த நிறுவனங்கள் காலத்தால் அழியாத நிறுவனங்கள், டிசிஎஸ், விப்ரோ, ஸ்டேட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஐசிசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், மோட்டாரில் மகேந்திரா, மாருதி. அடுத்து நேர ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு, கேள்வி என்னன்னு கேட்போம். வணக்கம் சார். எங்க இருந்து பண்றீங்க சார்? அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க சார். நாமக்கல் மாவட்டத்துல பேசுறேன் சார். ஓகே, கேளுங்க. ஊர்ல இருந்து சார். ஓகே ஓகே சார், வந்து இந்த சாமுண்டீஸ்வரி சுகர்ஸ் ஒரு 150 சேர் 200 சேர் வாங்கணும் சார். ஒரு 70 வருஷம் முன்னாடி. என்ன சுகர்ஸ்? சாமுண்டீஸ்வரி. சாமுண்டீஸ்வரி சுகர். ஓகே ஓகே ரைட். ஆனா அது வந்து டீமேட்டே பண்ண முடியும் சார், அது லிஸ்டே ஆகலை சார். ஓகே, அது எப்படி சார் நான் டீமேட் பண்றது? அதாவது நீங்க அது லிஸ்ட் ஆயிருக்காம லிஸ்டே ஆகலையா? லிஸ்ட் ஆகல சார், 20 வருஷமா. 20 வருஷமா லிஸ்ட் ஆகல. அது எஸ்என்எஸ் பவர் ஒண்ணு சார். எப்படி நீங்க வாங்கினீங்க? லிஸ்ட் ஆகாம அவங்க பிரைவேட் பார்ட்டிசிபேஷன் பேர் அது மாதிரி வாங்கியிருக்காங்க. அதை நீங்க விற்கவும் முடியாது, நீங்க அவங்கள்ட்ட தான் கொடுக்கணும். மேற்கொண்டு தகவல் நிபுணர்கிட்ட கேட்போம். சொல்லுங்க சார். அதாவது 20 ஆண்டுகள் ஆகிவிட்டது, மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகலன்னு சொல்றது, லிஸ்ட் ஆகாத போனஸ் வந்திருக்காது. போனஸ் வந்து லிஸ்ட் ஆயிருக்கும், திரும்ப டீலிஸ்ட் ஆயிருக்கும். அதனால திரும்பி ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அவங்க ரீலிஸ்ட் பண்ணலாம் அல்லது பண்ணாமலையும் போகலாம். கம்பெனிட்ட தான் விசாரிக்கணும். ஆமா, விசாரிக்கணும். அங்க வந்து அதனுடைய நிறுவனத்துல போய் அவங்க விசாரிக்கிறது நல்லது, அல்லது முதலீட்டு ஆலோசனை நிலையத்தில் விசாரிக்கலாம். அடுத்த நேரோட கேள்வி என்ன கேப்போம். வணக்கம் பிசினஸ் டைரி. ஹலோ, உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க சார். என்னோட பேர் சூர்யா, சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே ஓகே கேளுங்க. இப்போ HDFC பேங்க் இந்த வார ரிசல்ட் டிக்ளேர் பண்ண போறதா சொல்றாங்க. மார்க்கெட்டோட சூழல், மற்ற பொதுவான சூழல் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கணும். அது என்ன அப்படிங்கறத, எத்தனை ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க நீங்க?
எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க, எத்தனை பங்குகள் வாங்கிருக்கீங்க? 1475 வாங்கிருக்கேன். எவ்வளவு ஷேர் இருக்கு உங்க கையில? 50 ஷேர் இருக்கு. ரைட், இப்போதைக்கு நிலவரம் என்ன இருக்கு, எப்படி நீங்க வெயிட் பண்ணலாமா, என்ன பண்ணலாம் அப்படிங்கறது நிபுணர் கேப்ப சொல்லுங்க. 1437 ரூபாய் வர்த்தகம் ஆயிட்டு இருக்கு. குறைவாயிருக்கு. ஆமா, வர்த்தகம் ஆயிட்டு இருக்கு. இது வந்து ரிசல்ட் அன்னைக்கு ரிசல்ட்டுக்கு முன்னாடி என்னோட இருக்கும் நிறைய இருக்கும். ஒன்னா வந்து ஒரு புல் பேக் பயங்கரமான ஏற்றம், ஒரு 5% to 10% ஏற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அது ரிசல்ட்டுக்கு முத நாளே தெரிஞ்சிடும். முத நாளே ஒரு ரிசல்ட் தெரிஞ்சிடும். அதாவது டவுனா இருந்தா அடுத்து ஒரு அப்பா வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அல்லது முத நாளே ரிசல்ட்டுக்கு முன்னாடியே ஒரு அப்பா இருந்ததுன்னா செல் பண்றது பெஸ்டாவே இருக்கும். ஏன்னா ரிசல்ட் வரும்போது அது அப்படியே ஆப்போசிட். ஆமா, இப்ப இருக்கிற மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் பேங்கிங் செக்டர்ஸ் வீக். நிப்டி இண்டஸ்ட்ரியல் இன்னைக்கு கொஞ்சம் இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்தவரை கொஞ்சம் கடந்த வாரமாவே நிப்டி ஸ்ட்ராங்கா இருக்கு, பேங்க் நிப்டி வீக்கா இருக்கு. அதனால இந்த நேரத்துல வந்து பேங்க் நிப்டி வீக்குங்கும் போது HDFC பேங்க் நிப்டியில இணைஞ்ச ஃபர்ஸ்ட் தலையாய நிறுவனம். அதனால வெளியில வந்துறது பெஸ்டானவே. வருது நேரோட கேள்வி என்ன கேப்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க அறிமுகப்படுத்த கேள்வி கேளுங்கம்மா. சார், நான் கேளுங்க, உங்க கேள்வி கேளுங்க. நீங்க ஒரே நிமிஷம், உங்க போன் வந்து ஆடிபிள் சரியா இல்ல, டிஸ்டர்பன்ஸா இருக்கு. உங்களுடைய டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு இப்ப தெளிவா பேசுங்க. கேளுங்கம்மா, உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிக்கோங்க. கேளுங்க, இப்ப கேளுங்க. சரி, இப்போ உங்களுக்கு நீங்க மாதம் எவ்வளவு ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்காக நீங்க உங்களுடைய சர்ப்ளஸ் அமௌண்ட் இருக்கு? மாதம் இல்ல, மாதம் இல்ல சார், ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணேன். அது எனக்கு வந்து ஒரு 4,000 கிட்ட ப்ராஃபிட் வந்தது. சரி, இடம்பெறது மிக முக்கியம். அதுல ஒரு நிறுவனங்கள் வந்து ஸ்டேட் பேங்க் வச்சுக்கலாம், இன்னொரு நிறுவனங்கள் TCS வச்சுக்கலாம், இன்னொரு நிறுவனங்கள் மாருதி வச்சுக்கலாம். மாருதி வந்து விலை அதிகனால அதை அவங்க இப்போதைக்கு வாங்க முடியாதனால மகேந்திரன் மகேந்திரா வச்சுக்கலாம். மகேந்திரா மாருதி விலை 7,000 ரூபாய் வந்துடுறதுனால முழு பணத்தையும் அதே எடுத்துக்கும் அப்படிங்கிறனால அதை தவிர்த்துடலாம். இப்போதைக்கு பின்னாடி பணம் இன்க்ரீஸ் ஆகும்போது அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டால் விப்ரோ எடுத்து வச்சுக்கலாம். விப்ரோ இன்றைக்கி புக் கிட்டத்தட்ட நியர் 10% ஏறி இருக்குது. அதனால் இப்போதைக்கு விப்ரோ தவிர்த்துட்டு வேறு ஒரு நிறுவனத்தை நம்ம சொல்லும்போது எடுத்துக்கலாம். ஓகே, அப்போது இவங்களுக்கு வந்து பல்வேறு நிறுவனங்கள் இருக்கு, அதை தேர்ந்தெடுத்து இவங்களுடைய 10,000 ரூபாய்க்குள்ள எதை வாங்க முடியுமோ சிறப்பாக இருக்க நிறுவனங்களை வாங்கலாம். அடுத்த நேயருடைய கேள்வி என்னன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம் சார், உங்க அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க சார். நான் கோயம்புத்தூர்ல இருந்து ஸ்ரீனிவாசன் பேசுறேங்க. கேளுங்க சார், கேளுங்க. எனக்கு வந்துட்டு நிறைய டாடா இது இருக்குங்க, எல்என்டி இருக்கு, ஐசிஐசிஐ பேங்க் இருக்கு, அந்த மாதிரி லிமிடெட் பேங்க் இருக்கு, செயில். அப்புறம் அது இல்லாம ₹5,000 அதுமே ஒரு 2,000 ஷேர் இருக்குங்க. அதுல இப்ப ஒண்ணுமே ட்ரேட் ஆகிறது இல்ல. சரி, இப்ப உங்களுடைய கேள்வி என்ன? அந்த பணம் வந்துட்டு நம்ம எப்படி எடுக்கிறது கேக்குறீங்க? இப்ப அந்த கம்பெனி எல்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கறத நீங்க வாங்கிட்டீங்க. வாங்கிட்டு இப்ப லிஸ்டா நீங்க டிமேட் பண்ணீங்களா பண்ணலையா? தொலைக்காட்சியிலும் தொடர்ந்து நம்ம யூடியூப் மற்ற பேஸ்புக் நேரலைகளையும் தொடர்ந்து பாருங்க. நன்றிங்க.
இப்பொழுது நமக்கு பதில் சொல்லும் பதில் சொல்றதுக்கு முன்னாடி தொலைக்காட்சியில் நம்முடைய நிகழ்ச்சி நிறைவேடும் திருவாயில் இருக்கு, அதனால சுருக்கமாக சொல்லிடுங்க, அதுக்கப்புறமா நேரலையில் தொடர்ந்து மற்ற யூடியூப் அது மாதிரி தொடர்ந்து பேசுவோம். ஓகே, சொல்லுங்கள். இப்போ இந்த நிறுவனங்கள் ஐவிஆர்எஸ்எல் எல்ஏ எல்ஐடிஎல் இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து கையில் வச்சுக்கிறது ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து இவருடைய இலக்கு மீண்டும் அந்த நிறுவனங்கள் மேலே எழுந்தால் வாய்ப்பு இருக்குது, அதனால் எதாவது அதை எதுவுமே இப்போ செய்ய தேவையில்லை. எல்என்டி அண்ட் ஐசிசி பேங்க் கையில் வச்சிருக்காரு, அது ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம், மார்க்கெட் டவுன் ஆக போகுது, அதனால் அதை ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு திரும்பி வந்து விலை இறங்கியிருக்கும் போது அதே வாங்கி வச்சுக்கலாம். ஏற்கனவே அந்த எல்ஐடியில் வந்து இழந்த லாஸை வந்து திரும்பி முதலீடு பண்ணி ப்ளூ சிப்பில் முதலீடு பண்ணி எடுத்துக்கலாம். காத்திருக்கும் நேயரின் கேள்வியோடு நிகழ்ச்சியை தொடர்வோம். வணக்கம். வணக்கங்க. சரி, கேளுங்க சார், உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க. சார், இப்ப நான் சிட்டி யூனியன் பேங்க் வந்து ஹோல்டிங் வந்து ஒரு 3000 ஷேர் வச்சிருக்கேன் சார். சரி, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 177 இந்த ரேஞ்சில வாங்கியிருந்தேன் சார். மேல போகும்ட்டு எதிர்பார்த்தா ஒரு டைம் வந்து மேல 189 போச்சு சார். மேல போகுன்றதுனால வெயிட் பண்ணோம், திரும்ப போகாம கீழே இறங்கிருச்சு. சரி சரி, இப்ப பாத்தீங்க அப்படின்னா சார் அந்த 165 இந்த ரேஞ்சே போகுது, மேல போக மாட்டேங்குது. சரி, இப்ப நம்ம வித்தம்னால இப்ப வந்து நமக்கு லாஸ்டா சார் ஆகும். அது எப்படி அந்த கையில் ஒரு 3000 ஷேர் வச்சிருக்கனால காலையில் ஒரு 9 to 9:30 ஒரு 10 மணிக்குள்ளே ஒரு ஹையை உச்சபட்ச ஹை போகும், 166, 167, 167 வாங்கும்போது 177 வாங்கியிருந்தா கூட 66 நினைத்த ஹையை ஒரு 66 சேல் பண்ணிவிட்டு திரும்பி 1 ரூபா இறங்குச்சுன்னா அதையே வாங்கிக்க வேண்டியதுதான். அதையே வாங்கி 1 ரூபா 1 ரூபாயை ஒரு 4 டைம் பண்ணிட்டாருன்னா ஒரு 4 ரூபா அவருக்கு கிடைச்சிடும், ஒரு ஆவரேஜ் கிடைச்சிக்கும். அல்லது மார்க்கெட் டோட்டலாக வித்துட்டு வெளியிற கண்டிஷன்ல இருக்கு, ஏன்னா பேங்க் நிப்டி வீக், அது பார்க்க வேண்டியது பேங்க் நிப்டி. பேங்க் நிப்டி வீக்ங்கிறதுனால இவர் வித்துட்டு வெளியில வர. சரி, அடுத்த நேயருடைய கேள்வி என்ன கேட்போம். வணக்கம். 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 ஹலோ. வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க. அதான் 2000 சார் நாங்க வாங்கியிருக்க கோல் இந்தியா. சரிங்க சார், எந்த ஊர்ல இருந்து பண்றீங்க, உங்க பேர் சார்? 185 ரூபாய்க்கு வாங்கினது, இப்ப 2 வருஷமா 7.5 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்கேன். சரி, இப்ப 130 ரூபாய்க்குள்ளதான் இருக்குது, என்ன பண்ணலாங்க? சரி ரைட், உங்களுக்கு மேற்கொண்டு என்ன பண்ணலாம்? எத்தனை சார் வாங்கிருக்கீங்க? எத்தனை? ஹலோ சார், எத்தனை வாங்கிருக்கீங்க? ஹலோ, 185க்கு வாங்கினது. எவ்வளவு சார்? கோல் இந்தியா சார் எவ்வளவு சார் வாங்கிருக்கீங்க? நம்பர் எவ்வளவு எண்ணிக்கை? 10,000 ரூபாய் 2000 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 ரூபாய் 2000
வித்துட்டு வித்துட்டு பண்ணிக்கிங்க, அதான் பெஸ்ட் வே. ஓகே, ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. இப்போ நமது ஃபேஸ்புக்கில் ஒரு யோகராஜா அப்படிங்கிற ஒரு நேயர் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. ஏற்கனவே அவர் வந்து எஸ்ஐபி மூலமாக 15,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாரு. மேற்கொண்டு அதே போல் ஒரு 15,000 இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது கோல்டில் பண்ணலாமா இல்லை வேறு இதில் பண்ணலாம், என்ன மாதிரியான முதலீடுகள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. அவருக்கு நீங்கள் உங்களோட பதில் என்ன? இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எதுவுமே முதலீடு செய்யாமல் கொஞ்சம் அமைதிக்காகிறது பெஸ்ட்டு. ஒரு 1 மந்த் கழித்து அதுக்கப்புறம் சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு முதலீடு செய்யலாம். ஏன்னா இது இப்போ போக்கு வந்து கொரோனாவின் அடிப்படையில் தான் இதாக மூவ் ஆகும். கொரோனாவின் தாக்கம் அதிகமாக இருந்தால் கோல்டு விலை ஏறும், கொரோனாவின் தாக்கம் எதிர்மறையாக போச்சுன்னா கோல்டு விலை இறங்கும். ஓகே, ஆனால் இப்போ கோல்டு விலை அதிகமாகும் அப்படின்னு சொல்லும்பொழுது இப்போ வாங்கினா நல்லது தானே? கொஞ்சம் ஏறிடுச்சு இப்போ, கொஞ்சம் ஏறி இருக்கு. இப்போ கொஞ்சம் லாஸ்ட் வீக் பூராவே ஏறி இருக்கு. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி திரும்பி அதே விலைக்கு வருதுன்னு பார்த்துட்டு, அல்லது அட்லீஸ்ட் ஒரு இப்போ ஏறி இருக்கிறதுலேருந்து ஒரு 1,000 ரூபாய் இறங்குதுன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது பரவாயில்ல. ஏறினோடனே ஏறி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கும் போது திரும்பி வாய்ப்பு, அதனால கொஞ்சம் ஏதாவது இறங்க சர்க்கிள் இருக்குதான்னு பார்க்கணும். அந்த நேரத்தில் பயப்படாமல் இன்வெஸ்ட் பண்ணுறேன். சரி, ஒன்றும் இல்லை, இப்போ வந்து எஸ்ஐபியில் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. கோல்டு கூட ஒரு எஸ்ஐபி மாதிரி பண்ணலாம் இல்லையா? பண்ணலாம்.
அதுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும், அதை கோல்டாக பண்ணலாமா பேப்பர் கோல்டாக பண்ணலாமா? பேப்பர் கோல்டாக பண்ணுறது பெஸ்ட்டு. சரி, அது எப்படி பேப்பர் கோல்டாக பண்ணுறோன்னா அவர் யார் அணுகணும், எப்படி பண்ணணும்? முதலீட்டு கோல்டு சம்மந்தப்பட்ட முதலீட்டு நிதி இதில் நிறுவனத்தில் முதலீடு செய்யணும். சரி, அதாவது பார்த்தீங்கன்னா கோல்டு பீஸ்லாம் வச்சு இன்வெஸ்ட் பண்ணணும். நிஃப்டிலேயே நிஃப்டி பீஸ் இருக்க மாதிரி கோல்டு பீஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது ஒன்றும் பெரிய செய் பயப்பட தேவையில்லை. ஏறும்போது ஏறும்போது நம்ம வித்து லாபத்தை பார்த்து. சரி, இந்த ஈடிஎஃப் அப்படிங்கிறது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் இல்லையா? அந்த ஈடிஎஃப் சொன்ன மாதிரி கோல்டு பீஸ் இருக்கு, நிஃப்டி பீஸ் இருக்கு, அது போல வேற சில குறிப்பிட்ட துறை சார்ந்த ஈடிஎஃப் எல்லாம் இருக்கு. அந்த ஈடிஎஃப்ங்களுடைய சிறப்பு அம்சம் என்ன? இப்ப டைரக்டா நம்ம ஒரு ஷேர்ல பொதுவா தெரிஞ்சிருது. இப்ப பர்டிகுலர் நம்ம ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அந்த துறையில அந்த நிறுவனத்தை தேர்ந்தெடுத்ததை விட இது ஒரு துறை எல்லாமே ஒரு பேலன்ஸ் பண்ணி போகிறதுனால எந்த துறை வருமான வளர்ச்சிக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தெரியும். இப்ப உதாரணத்துக்கு வந்து பேங்க் நிப்டி இறங்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது பேங்கிங் நிப்டி சார்ந்த நிறுவனங்கள் துறையே இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை வர வாங்காமல் இருக்கிறது பெஸ்ட்டு வே. ஓகே, அதனால் அடிப்படை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி துறை ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த அதை சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் நிறுவன துறைகளில் வாங்கி வச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஓகே, அதாவது குறிப்பிட்ட நிறுவனம் அப்படிங்கிறது போது ஒரு துறையிலேயே கூட 10 நிறுவனம் இருக்குன்னா ஒரு 4 நிறுவனம் மேலே போகலாம், ஒரு 2-3 நிறுவனங்கள் கீழே போகலாம், 3 மந்தமாக இருக்கலாம் இல்லையா? இன்றைக்கி கூட விப்ரோ வந்து 10% ஏறி இருக்கு. ஆமாம், இப்போ நீங்கள் டிசிஎஸ் 2% 1% மைனஸ் இருக்கு. ஓகே, அதனால் பேலன்ஸ் சொல்ல முடியாது. இப்போ டிசிஎஸ் வாங்கி வச்சுட்டு ஐடி ஏறி இருக்கும், இண்டெக்ஸ் ஏறி இருக்கு, ஆனால் டிசிஎஸ் இறங்கி இருக்கு. ரைட்டா, இந்த நிலையை பார்க்கும்பொழுது இன்றைய நிலவரம் வந்து கொஞ்சம் பங்குச்சந்தை வந்து ஒரு ஏற்றமாக தான் இருக்கு. ஆமாம், இதற்கு என்ன முக்கியமான காரணம் எதுன்னு சொல்ல முடியும்? முக்கியமான காரணங்கள் வந்து விப்ரோடைய உயர்வு இறங்குறதுக்கும் ஒரு நிப்டி பேங்க் நிப்டி இறங்குறதுக்கு காரணம் வந்து ஐசிசி பேங்க்கு, ரிலையன்ஸு இதெல்லாம் டவுன், டிசிஎஸும் டவுனு. முக்கியமான நிறுவனங்கள் ஹெச்டிஎஃப்சி இப்போ இறக்குது, இறங்கும் போகத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு, இதெல்லாம் இறங்கும் முகமாக இருக்கும். விப்ரோ உங்களுக்கு ஏறிட்டு இருக்கு, ஹிண்டல்கோ, ஆயில் கம்பெனி பிபிசிஎல். ஆயில் கம்பெனியில் ஐஓசி பிபிசிஎல் பெஸ்ட், ஐஓசி விட பிபிசிஎல் பெஸ்ட்னு வச்சு. ஓகே ஓகே, அதனால அது பேலன்ஸ் பண்ணி எது சிறப்பாக இருக்கோ இல்லையா? ஆமாம், ஆனால் துறையாக வாங்கும் பொழுது ஒன்றோட ஏற்ற இறக்கம் வந்து இன்னொன்று கூட கை கொடுக்கும், பெரிய லாபம் இருக்காது. ஓ, பெரிய லாபம் இருக்காது, ஆனால் பெரிய நட்டமும் இருக்கு, நட்டமும் இருக்காது. கொஞ்சம் பாதுகாப்பு கருதுறவங்க ஈடிஎஃப்க்கு போகலாம், இல்லைனா தனிப்பட்ட இதை நீங்கள் சொன்ன மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஆமாம், இது சிறப்பாக இருக்கு. இப்போ விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா 10% வாங்கி வச்சவர்களும் நீங்கள் லாபம் 10%. ஓகே ஓகே ஓகே, ரைட். இப்போ பங்குச்சந்தை அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், தெளிவடைந்து அதில் இறங்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது எந்தெந்த விஷயங்களை பார்த்து எது இதெல்லாம் தெளிவடையணும், என்னென்ன விஷயங்களை நம்ம தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு, ஏன்னா ஒரு இருட்டு ரூமுக்குள்ளே போய் அதில் போய் நீங்கள் தெளிவாக இருக்கணும் அப்படின்னா எப்படி அதை எது இருக்குங்கிறது தெரியல, ஹிட்டனாக இருக்கு. அப்போ எது இதில் தெளிவாக இருக்கணும் கொஞ்சம் அதை விளக்கம். அதாவது இருட்டு ரூமுக்குள்ளே ஃபஸ்ட்டு போகிறதே அவாய்ட் பண்ணிக்கணும். சரி, அதாவது வெளிச்சம் ஏன் வெளிச்சம் வருதுன்னு பார்க்கணும், அல்லது சூரியன் உதிக்கும் போது கொஞ்சம் வெளிச்சம் ஜன்னல் வர வெளிச்சம். அதை பங்குச்சந்தையில் பொருத்தி சொல்லு. ஆமாம், பங்குச்சந்தையில் அதனால் இப்போ இருட்டு ரூமுக்குள்ளே போகாமல் இருக்கிறது பரவாயில்ல, இப்போ இருக்கிற சூழல். ஆமாம், சூழலில் இப்போ சொல்லுவோம். சரி, அதற்குண்டான காலகட்டம் சூரிய வெளிச்சம் வரும், அங்கே மின் இணைப்பு கொடுப்பாங்க, அல்லது கையில் டார்ச் லைட் வச்சுட்டு போகணும், அல்லது மெழுகுவத்தி எடுத்துகிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது தான் அது வந்து சரியான இடத்தை. மெழுகுவத்திங்கிறது நம்ம வந்து இதை பற்றி மார்க்கெட்டை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறது தான் மெழுகுவத்தி. மார்க்கெட் டெக்னிக்கலாகவும் சரி, அடிப்படை என்ன, நிப்டின்னு என்ன, பேங்க் நிப்டின்னு என்ன, ஏற்கனவே ஒரு கேள்வி எழுப்பினார், அடிப்படையை தெரிஞ்சுக்கிறதா டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கிறதா? அடிப்படை தெரிஞ்சுக்கிட்டு டெக்னிக்கலும் தெரிஞ்சுக்கிறது தான். அடிப்படையில் எதாவது பார்க்கணும், அடிப்படையில் என்ன பார்க்கணும், அடிப்படையை எதாவது பார்க்கணும்னா அடிப்படையே எதுவுமே தெரியாத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிப்டினா என்ன, நிப்டியில் எத்தனை பங்கு இருக்கு, நிப்டியில் என்னென்ன பங்கு இருக்கு, பேங்க் நிப்டியில் என்ன இருக்கு, பேங்க் நிப்டியில் எத்தனை பங்கு இருக்கு, இது ஐடினா என்ன, ஐடியில் என்னென்ன நிறுவனங்கள் இருக்குது, அதில் நம்பர் ஒன் நிறுவனம் என்ன, அது என்ன பண்ணுது, அதனுடைய நிறுவனர் யார், கடன் இருக்கா, பேலன்ஸ் கம்பேர் பண்ணணும், ரிலையன்ஸ் இருக்கு, மோட்டார் செக்டர்ல மாறுதி இருக்குது, ஒவ்வொன்றும் கடனை ஒரு நிறுவனத்தை சூஸ் பண்ணும்போது அது கடன் இருக்கா, டிவிடன் கொடுக்குறாங்களாங்கிறது முக்கியமாக பார்க்கணும். கடன் இருந்தால் அந்த நிறுவனங்கள் வந்து என்னைக்கு இருந்தாலும் அது வந்து கவுத்துரும். ஓகே, அதனால அது கடன் கொடுக்குற நிறுவனம் நிறுவனத்தையும் முடியும். ஆமாம், கடன் பொதுவாவே நிறுவனம் பெஸ்ட் நிறுவனம். ஆனா அதுலயும் ஒர்ஸ்ட் நிறுவனம் கோல் இந்தியா, 450 ரூபாய் விலை இருந்துச்சு உச்சபட்ச விலை,
வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு ரூபா 50 காசு 10 ரூபா அந்த மாதிரிலாம் டிவிடன் கொடுத்துட்டு இருந்தாங்க. 450 ரூபா இருக்கும்போது 20 ரூபா 25 ரூபா கூட டிவிடன் கிடைச்சிது. ஏன்னா விலை உயர்வு அதிகங்கிறதுனால, இப்போ 128ங்கிறதுனால 7.50. இதே 250 இருந்தால் அது ஒரு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஆனால் டிவிடன் கிடைக்கிறதுங்கிறதுக்காகவே அதுவும் ஒரு விதிவிலக்குன்னு வச்சுங்களேன். அதனால அதையும் இதில் பொறுத்த முடியாது. அதாவது டிவிடன் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். இருந்தாலும் கூட அவரோட விலை வீழ்ச்சி அடையும் பொழுது நீங்கள் வாங்கின விலைக்கு விற்கணும்னு பார்க்கும் பொழுது குறைவாக இருந்ததுன்னா நீங்கள் போகுது. நம்ம இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் என்னை பொறுத்தவரை ஒரு 16 ஆண்டுகளில் டிசிஎஸ் நிறுவனம் பல மடங்கு வளர்ச்சி ஏறுமுகமாக அதனுடைய கிராஃப் ஏறிக்கிட்டே இருக்கும். எப்போ ஒரு பெரிய வீழ்ச்சி ஆனாலும் ஏறிக்கிட்டே இருக்கும். டிசிஎஸ் குறிப்பிட்ட நிறுவனங்கள் ஒரு 10 நிறுவனம் நம்ம சொல்லலாம். ஓகே சரி. அதே போல் இப்போ நம்ம பல விஷயங்களுக்கு வந்து ஆலோசகருடைய உதவி நாடுறாங்க. விஷயம் தெரியாதவங்க விஷயம் தெரிஞ்சவங்க கூட ஒருத்தர் சொல்றதை கேட்போம். ஆனா அந்த ஆலோசகருக்குன்னு ஒரு தகுதி இருக்கணும் இல்லையா? யாரு எல்லாருமே ஆலோசகரா நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப யார் சிறந்த ஆலோசகரா இருப்பாங்க? ஆலோசகர்கள்னா அவர்களுடைய அனுபவத்தை எடுத்துக்கணும். குறைந்தபட்சம் 10 ஆண்டுகளுக்கு மேலே அனுபவம் இருக்கணும். சரி, அவங்க தான் ஆலோசகராக இருக்க முடியும். ஆலோசகருங்கிறது 6 மாதத்தில் ஆலோசகராக நிறைய ஆகிட்டு இருக்காங்க. அது வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து வீழ்ச்சி சந்திக்கும். இப்போ நாங்களே வந்து நம்ம பிஸ்னஸில் ஸ்டார்டிங் உள்ளே போகும்போது 1 வருஷம் 2 வருஷம் ஒரு அனுபவம் உச்சம் நல்லா எல்லாமே தெரிஞ்சு 2006 to 2008 நல்லா அனுபவம் வாய்ந்ததாக இருந்தால் கூட ஒரு சிறிய சர்க்கிளை சந்திக்க வேண்டியதாக சூழ்நிலை இருக்குது. மார்க்கெட் சரியும் போது நம்ம அதை பேலன்ஸ் பண்ண புது சர்க்கிள் புதிய புதிய விஷயங்கள் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நீண்ட கால அனுபவம் வரும்போது தான் ஒரு படிப்பணி நமக்கு கிடைக்கும். அனுபவம் தான் மிகப்பெரிய ஒரு சொத்து. சரி, இப்போ ஆலோசகர் வந்து சில விஷயங்கள் நமக்கு சொல்கிறாரு. அதில் எந்தெந்த விஷயங்கள் நம்மளும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் இல்லையா? அவர் சொல்கிறது அப்படி. அப்போ எந்தெந்த விஷயங்களில் வந்து நம்ம அதை கவனம் செலுத்தி ஆராய்ச்சி பண்ணணும்? இப்போ ஆலோசகர் வந்து ஆலோசகர் சொல்லிட்டு போயிடுவார். ஆலோசகர் வந்து அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலைகள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளைண்ட் உள்ளே வராங்கனாவே அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலைகள், சொந்த வீடா வாடகை வீடா கடன் இருக்கா குழந்தைங்க என்ன என்ன வருமானம் இது அத்தனையுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். 20 கேள்விகளுக்கு அவங்க பதில் சொன்னாதான் எங்கள்கிட்ட கிளைண்ட் ஆக முடியும். ஓகே, அந்த மாதிரி நெறிமுறைகள்லாம் வகுத்துருக்கோம். ஏன்னா நாங்கள் பல்வேறு அனுபவங்களை சேகரிப்பு அனுப்பி அடிப்படையில் அந்த மாதிரி ஒரு கிளைண்ட் தரப்புல இருந்து அவர் ஆலோசகர் கொடுக்கக்கூடிய ஆலோசனையை கூட அவங்க மேற்கொண்டு எப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும்னு கேட்குறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு மார்க்கெட்டுக்காக குறைஞ்சபட்சம் 1/2 மணி நேரம் ஒதுக்கணும். 1/2 மணி நேரம் கண்டிப்பாக ஒதுக்கணும். ஒரு சீரியல் பார்க்குற நேரம், ஒரு சீரியல் பார்க்குற நேரம், ஒரு திரைப்படம் வெளியாகுது 3 மணி நேரம் கொண்டு பார்க்குறோம். இதே நம்ம மார்க்கெட் தினம் பணம் கொடுக்குது, தினம் பணம் கொடுக்குது, இதுக்கு மோர் டைம் நேரத்தை அதிகமாக கொடுக்கணும். நீங்கள் 2 மணி நேரம் செலவு பண்ணுறீங்களா மார்க்கெட்டுக்காக, உங்களுக்கு அதுக்கு முன்னான இன்கம் கிடைக்கும். எதுவுமே செலவு பண்ணலீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. 5 மணி நேரம் மார்க்கெட்டுக்காக செலவு பண்ணுறீங்களா, வெறித்தனமாக மார்க்கெட்டை பார்க்கணும், சார்ட் அனலைஸ் பண்ணணும், ஏதாவது ஒரு தேட தான் ஏதாவது ஒரு புதையல் ஏதாவது ஒரு அனுபவங்கள் ஏதாவது ஒன்று கிடைச்சிட்ருக்கும். அதனால் நேரத்தை செலவு பண்ணணும் மார்க்கெட்டுக்கு. அதே போல் சூஸ் பண்ணணும் இல்லையா? குறிப்பிட எல்லா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 1000-க்கணக்கான நிறுவனங்கள் பட்டியலிடப்பட்டிருக்கு. ஒரு 3000-4000 நிறுவனங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்து கொண்டு இருக்க முடியாது. ரொம்ப சுருக்கமாக நீங்கள் நிஃப்டி அப்படிங்கிற அதனுடைய ஒரு வருட சார்ட் பார்க்கணும். சார்ட் தான் முக்கியம். சார்ட் வந்து அதனோட கேண்டில்ஸ் மிக முக்கியம். இப்ப அதை வந்து நம்ம நோட் பண்ணி நம்ம பார்த்துக்கணும் வச்சுங்களா. அதுக்கு அடுத்தது டிவிடெண்ட், அதுக்கு அடுத்தது கடன், ஓகே, இது எல்லாமே பார்க்கணும். அப்புறம் எப்போ ரிசல்ட்டு என்னைக்கு ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஏன்னா ரிசல்ட் டைமு ரிசல்ட்டுக்கு முன்னாடி நாள், ரிசல்ட் அன்னைக்கு, அதுக்கு அடுத்த நாள் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் ஹை ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஓகே, இதே அதே போல் டிவிடெண்ட் கருதி வாங்குறாங்க அப்படின்னா அந்த எக்ஸ் டிவிடெண்ட் கம் டிவிடெண்ட் அது மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அப்போ எப்படி வந்து இப்போ ஒரு ஒரு வெளியிட போகுது டிவிடெண்ட் வெளியிட போகுதுன்னா எப்போ தெரிஞ்சுக்கலாம்? டிவிடெண்ட் வெளியிடக்கூடிய ஒரு நிறுவன பங்குகளை வாங்கணும்னா அதை எப்போது வாங்கினா நமக்கு சிறப்பாக இருக்கும்? இப்போ என்னை பொறுத்தவரை சில ஒரு நிறுவனங்கள் வந்து டிவிடெண்ட் வந்து மார்க்கெட் வந்து அதனுடைய ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது டிவிடெண்ட் கொடுப்பாங்க. சரி, அது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது மார்க்கெட் முடிஞ்சும் இருக்கும், ரன்னிங்லேயும் சில ஒன்று இருக்கும். அதனால் அது வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு இன்றைக்கி ஈவினிங் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5 மணிக்கு ரிசல்ட் வருது, டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க, அடுத்த நாள் ஓப்பன் ஆகுறது சில நேரத்தில் டவுனில் அந்த 12 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னா 12 ரூபா டவுனில் தான் ஓப்பன் ஆகும். அதற்கு பிறகு அந்த ரெக்கவர் 12 ரூபாயும் ரெக்கவர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, மேல்கொண்டு இறங்க முகத்துக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி,
அல்லது 12 ரூபாய் ரெக்கவர் ஆகிட்டு திரும்பி இறங்க முகத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்லை, நான் வந்து இப்போ நான் ஒரு டிவிடன் தரக்கூடிய ஒரு பங்கை வாங்கணும் அப்படின்னா எந்த நேரத்தில் அதை வாங்கணும், எப்படி வாங்கணும்? இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாளைக்கு டிவிடன் அறிவிக்க போகிறேன், இன்னைக்கு போய் வாங்கி, ஏன்னா இது என் பேரில் மாறி இருக்காது. அப்போது அதற்குன்னு ஒரு டைம் இருக்கு இல்லையா? அப்போ ஒரு டிவிடன் தரக்கூடிய நல்ல நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கிறேன், அதை வாங்கக்கூடிய நேரம்ங்கிறது முக்கியம். அப்போ எப்படி அதை வந்து அதை சூஸ் பண்ணுறது, எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது? இல்லை, நீங்கள் கேட்ட கேள்வி மிக அருமையான கேள்வி. இது பல நேரங்களுக்கு மிக பொருந்தும். அவங்க தெரிஞ்சிக்காத ஒரு விஷயமா கூட இருக்கலாம். அதாவது டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுற அன்னைக்கும் நம்ம அதை வாங்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து அடுத்த மாதம் ரிசல்ட்டு அப்படிங்கும்போது டிசிஎஸ்னு வச்சுக்கோங்க, ஏன்னா அதுதான் 3 மாதம் வரைக்கும் டிவிடன் கொடுத்தது, வருஷத்தில் 4 டைம் டிவிடன் கொடுக்குறாங்க. அதனால் அதுக்கு முன்னுரிமை நான் கொடுக்குறேன் நான். இப்போ அந்த நிறுவனத்தை வந்து நம்ம அடுத்த மாதம் ரிசல்ட்டு அப்படிங்கும்போது டிவிடன் கண்டிப்பாக கொடுக்குறேன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்படிங்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மார்க்கெட் அந்த 1 மந்த்தில் எப்பயாவது இறங்குதான்னு பார்த்துட்ருக்கோம். அந்த இறங்குமான நேரத்தில் சார்ட்டில் அப்போ நம்ம முதலீடு செஞ்சுக்கணும். இப்போ இந்த டிவிடெண்ட் அந்த டேட் நெருங்க நெருங்க டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுற அந்த ரிசல்ட் வர நேரத்தில் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியில் போய்க்கிறது பெஸ்ட்டு. அப்போ ஏறாமல் இருந்ததுன்னா அந்த டிவிடெண்ட் அப்படியே அந்த ஷேர்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டோம்னா திரும்பி டிவிடெண்ட் ஏறினவாட்டி விற்றுக்கலாம். ஓகே, இப்போ அந்த டிவிடெண்ட்டு நம்ம அறுவடை பண்ணணும், அந்த டிவிடெண்ட் நம்ம பேருக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரெக்கார்ட் டேட்னு ஒன்று சொல்கிறாங்க. அது தோராயமாக எத்தனை நாளைக்கு முன்னாடி இருக்கும், எப்போ வந்து அது நம்ம தெரியும், அது தெரிஞ்சுக்கலாம். அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க, அந்த டேட்டுமே எக்ஸ் டிவிடெண்ட்டு டேட்டில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த தேதியில் வச்சிருக்கணும் டிமெண்ட்டில் இருந்துச்சுன்னா. டிவிடெண்ட் வெளியிடுறதுக்கு முன்னாடி நம்ம அதை வச்சிருக்கணும்னா எத்தனை நாளைக்கு முன்னாடி நம்ம வச்சிருக்கணும்? இப்போ டிவிடெண்ட் வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த ஒரு இப்போ இன்றைக்கி 16-30 டிவிடெண்ட் கூட சொல்லிடுவாங்க. சரி, அப்படின்னா 30 வரலும் வச்சு, அந்த 30 வரலும் 30 வச்சு வாங்கின முன்னாடி வச்சுக்கிறதுங்கிறது ஓகே. நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஒரு இப்போ நான் வந்து இப்போ டிவிடெண்ட் தரப்போகிற நிறுவனத்தை நான் வாங்குறேன், சில சமயம் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களை இந்த சைக்கிளில் இந்த சர்க்கிளில் வந்து உங்கள் பேர் மாறுறாங்க, அந்த தேதியில் அக்கௌண்ட்டில் இருக்கணும். நீங்கள் அதுக்கு முன்னாடி நாள் கூட வாங்கி வச்சிருக்கலாம். இல்ல, அப்ப நம்ம பேருக்கு எப்படி அது லிமிட் 2 நாள் ஆயிருதுல? இப்ப இன்னைக்கு வாங்கி T+2 4,000 பண்ணி 10 ஷேர்ஸ் நம்ம கொடுப்பாங்க போனஸ்ங்கிறது. நம்ம அக்கௌண்ட் நம்ம அக்கௌண்ட் போனஸ்ங்கிறது முற்றிலும் இலவசமா? எப்படி அது? நம்ம ஏற்கனவே நம்ம 100 வச்சிருக்கோம் அப்படின்னா அவ 10 பிரிச்சிட்டோம்னா 1000. ஓகே, அல்லது டபுளா பிரிச்சிட்டோம்னா என்ன வருது? 200. ஓகே, இல்லை போனஸ் ஷேர் அப்படி அப்படின்னு சொல்கிறீங்க. அது போக வேறு என்ன விதமான சலுகைகள் வந்து இந்த மாதிரி கிடைக்குது? அதான் போனஸ் ஷேர்ஸ் இந்த இது மட்டும் தான் கிடைக்கும். போனஸ் அந்த நம்ம குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அதான் டிமேட்டில் வச்சிருக்கோம்னா இன்க்ரீஸ் ஆகும்னு வச்சுங்களேன். அடுத்து ஸ்பிளிட் பண்ணுறாங்க, ஸ்பிளிட் பண்ணுறது உடைக்கிறது. அதான் நீங்கள் சொன்ன இந்த 1000 வச்சிருக்கிறத வந்து 100 ஷேரை வந்து 10 பண்ணாங்கன்னா உடைக்கிறது. உடைக்கிறது முற்றிலும் இலவசமாக போனஸும் கொடுத்துறாங்களே. இப்போ 100 ஷேர் இருக்கிறது நம்ம 1:2 அந்த மாதிரி அந்த தீர்மானிக்கும். ஆமாம், அது ஒவ்வொருத்துக்கும் நிறுவனத்துக்கு முற்றிலும் இலவசமாக தான் கிடைக்குது. இலவசமாக தான் கிடைக்குது. அது இப்போ ஷேரோட ப்ரைஸ் இங்கே மாறிக்கும். ஓகே, உடனே விக்கிறது சரியா இல்ல ஒரு நிறுவனம் வீழ்ச்சியில் இருக்கும் போது இந்த மாதிரி கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் கொடுத்து பேங்க் அதோட விலையை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி பண்ணுவாங்க. சரி, அதனால அதை வந்து வித்துட்டு முதலீட்டு வித்துட்டு வெளியில் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செய்யணும். பை பேக் பண்றது இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. பை பேக்கும் இருக்கு. ஓகே, பை பேக் அவங்க கம்பெனி திரும்ப வாங்கி வாங்கிப்பாங்க. ஏன் வாங்கிக்கிறாங்க? அப்போ அந்த விலை வீழ்ச்சி தடுத்துணும் பண்ண வந்து எக்ஸஸா இருக்குது அப்படின்னு அதை வந்து அந்த அந்த பணத்துக்கு அவங்க ஷேர்ஸாக வாங்கி வச்சுக்கோங்க. டிவிடெண்ட் தரத்துக்கு மேலே பை பேக்னு தருவாங்க. ஆமாம், நீங்கள் வெளியில் கொடுக்குறத விட எங்கிட்ட கொடுங்க தருவாங்க. சில பேர் அக்குமுலேட் பண்ணுறது கூட வாங்கிப்பாங்க. வாங்கிப்பாங்க, பல்வேறு காரணங்கள் இருக்குது. சரி சரி, இப்போ நம்ம வந்து பாமரர்கள் வந்து பங்கு சந்தையில் ஈடுபடலாம் அப்படின்னா பல பேர் செய்யக்கூடிய ஒரு தவறு என்ன அப்படின்னா, ஒரு பணத்தை எடுத்து மொத்தமாக ஒரே ஷேரில் போட்டுருவாங்க. ஏன்னா எனக்கு இந்த ஒரு ஷேர் தாங்க வாங்கினேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மொத்தமாக போடுறது சரியா? அவங்க எந்த மாதிரி போட்டால் வந்து அவங்க பாதுகாப்பாக அவங்க பங்குச்சந்தையை
வளமர முடியும். பாதுகாப்புங்கிறது ஒரு 80% தான் பாதுகாப்பு. என்ன தான் வழிமுறைகள் பின்பற்றினாலும் 80% தான் பாதுகாப்பு. இது மாதிரி ஒரு கொரோனாங்கிற மாதிரி ஒரு கொடிய நோயெல்லாம் வரும், மார்க்கெட் ஃபாலோ ஆகும்னு யாருமே எதிர்பார்க்கல. மிகப்பெரிய வீழ்ச்சி சந்திச்சோம்ல நம்ம, மார்க்கெட் வந்து உச்சபட்ச விலைக்கு போயிட்டு இருக்கும் போது மிகப்பெரிய. அப்போ அதை வந்து ஸ்பிளிட் பண்ணி போட்டால் நல்லது. ஒரே ஷேர்லேயே போட்டாங்கன்னா அவங்களுக்கு முதலுக்கு மோசம்ங்கிறது ரொம்ப அதிகமாயிடும். ஆமாம், அது அதான் அதான் நாலு துறைகள் ஐந்து துறைகள் துறைகளை அதிகப்படுத்திக்கணும், பங்கு நிறுவனங்களையும் அதிகப்படுத்திக்கணும். அப்போதான் வந்து அதை பேலன்ஸ் பண்ணிக்கும், பெரிய வந்து நஷ்டம் இல்லாம தவிர்த்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, மிகப்பெரிய வீழ்ச்சி அடைஞ்சாலும் அந்த வீழ்ச்சியான காலத்துல தான் அது வந்து பாத்தீங்கன்னா தவறா முதலீடு பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். திரும்பி உயர்ந்த வாட்டி அப்ப மிஸ் பண்ணிட்டோமே நினைப்போம், அப்பயும் கொஞ்சம் வாங்கியிருக்கலாமே. மனம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டுக்கு தகுந்த விலை பிரைஸ் ஆக்சனை பொறுத்து வரல. இன்றைய விலையை புக் பண்ண வாட்டி அதை நம்ம ஒரு 100 ரூபா வாங்கியிருக்கோம், 110 ரூபாய்க்கு புக் பண்ண வாட்டி அன்னைக்கே 120 ரூபா போகும்போது மனம் அலைக்கலையும். என்ன சொல்லுவோம், 120 கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தா பொறுமையே இல்லாமல் நம்மளாமே வந்து நொந்து கொண்டு 120 ரூபாய்க்கு வித்திருந்துருக்கலாம். வித்திருந்தா அவ்வளோ கால்குலேட் போட்டு கணக்கு போட்டுக்கிட்டு மனசு வேகத்தில் இவ்வளோ வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லுவோம். 110 ரூபாய்க்கு வித்துட்டு கீழே வரும்போது ஒரு நம்ம சேஃபாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது பல காரணங்கள் வந்து மனசை அலை பயம் விடாமல் கிடைக்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரியே அது நஷ்டமும் வரும், ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு தான் பங்கு சந்தையில் வரும். ஆமாம், ஆனால் அப்படி இருந்தாலும் கூட லாபத்தை ஈட்டுவதற்காக தான் இதை வரும், ஆதாயம் கருதி தான் வரும் இல்லையா. அப்போ அந்த ஆதாயத்தை கிட்ட ரிஸ்கை முதல்ல வந்து வருங்கிறத ஏற்றுக்கணும். ஆனால் அந்த ரிஸ்கை வந்து நம்மளால் ஒரு புத்திசாலித்தனமாக இருந்தால் தவிர்க்கவும் முடியும் இல்லையா. அப்போ ரிஸ்கை ரிஸ்கில் வந்து இந்த இழப்பை தவிர்ப்பதற்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்கணும்? அதாவது கண் பார்வையில் மார்க்கெட் இருக்கணும். சரி, நம்ம ஒரு முதலீடு செஞ்சுட்டு தின வர்த்தகம் செய்கிறோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப ஒரு செகண்ட் பை செகண்ட் வந்து முக்கியமான பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், தின வர்த்தகம் நீண்ட கால முதலீடுகள் டெய்லியுமே பார்க்கணும், டெய்லியும் பார்க்கலாம். அல்லது சப்போஸ் இன்னைக்கு பார்க்காம விட்டோம், மார்க்கெட் ஒரு ஏதோ ஒரு பெரிய பேட் நியூஸ் வருது, நமக்கு அது தெரிஞ்சாதான் நம்ம தான் நீண்ட காலம் முதல்ல நம்ம அதை பார்க்கவே தேவையில்லை. 6 மாதம் கழிச்சு பார்த்துக்கலாம், 1 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம்னு பார்த்தோம்னா அங்கே எல்லாம் பல நிறுவன பல விஷயங்கள் நடந்து அங்கே முடிஞ்சே இருக்கும். உதாரணத்துக்கு எஸ் பேங்க் எவ்வளோ என்ன விலை இருந்தது, இந்த செய்தியே நம்ம காதலையே இதை பற்றி பார்க்காமே இருந்திருந்தோம்னா இன்னைக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தா 15 ரூபாய், அவர் வாங்குறது 500 ரூபாய் இருந்திருக்கும். கரெக்ட். சரி, அப்போ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் திடீர்னு ஒரு ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறது விலை குறையுது, ஆனால் அந்த திடீர்னு ஒரு ப்ராப்ளம் வராது, ஏற்கனவே வந்தது மெல்ல மெல்ல அந்த விரிசல் ஏற்பட்டு மிகப்பெரிய பிளவாக ஏற்படுது. அப்போ அது மாதிரி சூழ்நிலையில் எந்த நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்தை வந்து தவறாக கேள்விப்படுறோம், ஒரு இது ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னா நம்மளோட ரியாக்ஷன் நீஜருக்கு ரியாக்ஷன் எடுத்தாலும் மார்க்கெட்டை தடால்னு விழுந்துடும். அப்போ அதுக்கு ரொம்ப மந்தமாக இருந்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி கை நழுவி போயிடும். அப்போ எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எந்த மாதிரி செயல்பாடை வந்து முதலீட்டாளர்கள் அணுகணும்? அதாவது முதலீட்டார்கள் முதலில் வந்து அந்த ஒரு உபரி பணத்தை தான் மார்க்கெட்டில் விடணும். அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மனசு வந்து ஃப்ரீயாகவும் இருக்கும், டென்ஷன் இருக்காது, பதட்டம் இருக்காது. எதாவது எங்கேயாவது கடன் வாங்கிட்டு எதுக்காவது ஒரு கமிட்மெண்ட் வச்சுருக்கிற பணத்தை தூக்கி இங்கே உள்ளே போட்டுட்டானா பணம் அதை ஒரு பதட்டம் தொட்டிருக்கோம்ல. பணம் வந்தாலும் அவங்களுக்கு இன்னும் கிடைக்கணும்னு ஒரு பேராசக்கம் வந்துக்கும். வரலைன்னா போட்ட காசு வந்துச்சுன்னா போதும் அப்படின்னு ஒரு பதட்டம் வந்திருக்கும். ஆனால் இதெல்லாம் வரும்போது எல்லாம் நெகட்டிவாக தான் முடியும். ஓகே, இது அத்தனை உபரி பணம் மட்டும் உபரி பணம் கொஞ்சம் சேஃப்டியாக கொஞ்சம் அதே உபரி பணம் உபரி பணம் இன்னும் உபரியாக வருமானத்தை கொடுக்கும். கரெக்ட், அதுதான் நல்லது இல்லையா. நமக்கு வந்து இதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் கூட பரவாயில்ல அப்படிங்கிற பணத்தை அதில் இறக்கணும், அதுக்கு வந்து மன அளவில் நமக்கு தெம்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு. அதே போல் இன்னொரு கேள்வி நம்ம இன்னைக்கு எழுப்பின கேள்வி இருந்தே பார்த்தோம்னா லாபத்தை பதிவு செய்யாமல் விட்டுறாங்க, இப்போ அதனாலே நட்டத்தை சம்பாதிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துடுறாங்க. அப்போது நீங்கள் சொன்ன மாதிரி எப்போல்லாம் லாபத்தை பதிவு செய்யலாம், அதேபோல் திரும்ப ஒரே பங்குகளையே வாங்கிட்டு திரும்ப அதிலேயே ரீஎன்ட்ரி பண்ணலாம், மாற்றி யோசின்னு இந்த மாதிரி வேறு பங்குகளுக்கும் போகலாம். அப்போது குறிப்பிட்ட எந்த குறிப்பிட்ட பீரியடுக்கு தகுந்தபடி நம்ம எப்படி முடிவெடுக்கணும், எந்தெந்த நேரத்தில் தான் நீங்கள் உடனடியாக நம்ம வாங்கினதை வந்து ஒரு ரிவ்யூ பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பாக, இது வந்து இப்போ ஒரு நயர் வந்து ஐவிஆர் செல் எல்ஐடி லேண்ட் கன்ஃப்ரா இதெல்லாம் சொல்லியிருந்தார். அந்த நிறுவனம் அவர் அதை சொல்ல சொல்ல என்னுடைய நினைவுகள் வந்து 2006 போயிடுச்சு. ஏன்னா அந்த நிறுவனங்கள் எல்ஐடிஎல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நல்ல தங்கமான ஒரு நிறுவனங்கள், யூனிடெக்கு இதெல்லாம் பயங்கரமான நிறுவனம், நிப்டியில் இருந்துச்சு, எல்ஐடிஎல் நிப்டியில் இருந்துச்சு நிறுவனம் இது லேண்ட் கன்ஃப்ராட்டுக்குன்னு. அதை எல்லா நேயர்களும் அந்த நேரத்தில் இருக்கிறவங்க வர்த்தகம் செஞ்சிட்ருக்காங்க. அப்போ வந்து மார்க்கெட் வந்து நல்லா போயிட்டுருக்கும் போது நிப்டி ஒரு கிராஸ் ஆகுது, நிப்டியிலிருந்து நீக்கிட்டாங்க. ஓ, அது நிப்டியிலிருந்து விலகும் போது போயிருந்தால் கூட தப்பிச்சிருந்துருக்கலாம். ஓ, அதுதான். அப்போது அந்த மாதிரியான நேரங்களில் வந்து நம்ம நிப்டியில் வந்து அந்த அதுதான் மேக்ஸிமம் நிப்டியில் பார்த்துட்டு இருக்கணும். நிப்டியில் ஏதாவது ஒரு வீழ்ச்சி சந்திச்சுன்னா அதோட வெளியே வந்துடணும். ஒரு தான் ஒரு 20 ரூபா டவுனில் ஓப்பன் ஆகுது,
ஒரு பெரிய பேட் நியூஸ் சரி ரைட்டு இருக்கிற ஊரா நட்டம் வேற இதுலயே போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறது தான் பெஸ்ட், கப்பிச்சு போறதா பெஸ்டா இருக்கும். ரைட், பிரிச்சு போடுறோம். அதே நேரத்தில் வந்து ஒரு பேடு இது கேள்விப்படும் பொழுது மொத்த பணத்தையும் இழப்பதற்கு பதில் ஓரளவுக்கு இழப்போட வெளியில் வந்துடலாம். அப்போ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற ஒரு தியரி சொல்கிறாங்களே, அது ஸ்டாப் லாஸ் வந்து எல்லா நேரத்துக்கும் பயன்படுமா, எல்லாருக்கும் பயன்படுமா? இது ஸ்டாப் லாஸ் தினவரத்துக்கு பயன்படும். நீண்ட காலம் முதல் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்காரு, ஓப்பனிங்கே கேப் டவுன் ஆயிடுது, 20 ரூபா டவுன் ஆயிடுது. இந்த ஸ்டாப் லாஸ் உடச்சி தான் ஓப்பன் ஆகுதுன்னா ஓப்பனான நேரத்துலேயே வித்துட்டு ஓடி வந்துடணும். ஓ ஓ, சப்போஸ் இவர் வித்துட்டு வெளியே வர நேரத்தில் அங்கேருந்து அவர் திரும்பி ரிவேஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, ஆனால் திரும்பி வீழ்ச்சி அடையுங்கிறது நடந்துருக்குது. பல்வேறு காரணங்கள் இருக்குது, ஆனால் ஒரு ஃபிக்ஸ் ஆயிருது, ஒரு 20 ரூபா டவுன் ஓப்பன் ஆகுது, ஸ்டாப்லஸ் உடச்சிட்டான், சரி நம்ம 20 ரூபா நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமை காத்து கொஞ்சம் வெயிட் பண்ணி அடுத்த என்ட்ரி நல்ல பெஸ்டான என்ட்ரி உள்ள போற பெஸ்டான வே. சரி, அதே போல இந்த சப்போர்ட் லெவல் ரெசிஸ்ட் லெவல் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க, அதெல்லாம் பார்த்து முதலீடு செய்யணும் அப்படின்னு. ஏன்னா இப்போ இறங்கும் பொழுது எப்படியும் ஒரு சப்போர்ட் லெவல் வந்துடுது, அதே போல ஒரு ஏற்றம் வரும்பொழுது ரெசிஸ்ட் லெவல் அப்படிங்கறது ஒண்ணு அதை எதிர்க்கிறதுக்குன்னு வந்துடுது. அப்போ இந்த சப்போர்ட் லெவலையும் ரெசிஸ்ட் லெவலையும் எப்படி பார்க்கணும், அதை வச்சு எப்படி நம்ம முதலீடு எப்படி தீர்மானிக்கணும்? இப்போ சப்போர்ட் லெவலும் ரெசிஸ்டன்ஸ் லெவலும் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் சார்ட்டு அல்லது 6 மாத சார்ட்டு, நம்ம வந்து 6 மாத சார்ட் எடுத்துக்கிறோம். சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் உச்சபட்ச விலை டபுள் டாப்னு இருக்கும் அல்லது டபுள் பாட்டம்னு இருக்கும். டபுள் பாட்டம் வந்து ஒரு பேஸு, அதை அல்லது ட்ரிபிள் பாட்டம் கூட ஆகும். இந்த ட்ரிபிள் பாட்டம் டபுள் பாட்டம் பார்த்திங்கன்னா அதுக்கு வேலை கீழே உடைக்காமல் இருக்கிறவரலாம் அது அதை பேஸ் பண்ணி அதை டச் பண்ணிவிட்டு திரும்பி ஒரு பவுன்ஸ் ஆகும். இல்லை அதை உடச்சிதுன்னா இன்னும் வீழ்ச்சி சந்திக்கும். அந்த உடைக்கிற நேரத்தில் நம்ம எக்ஸிட் ஸ்டாப்லாம் அதை ஸ்டாப்லாம் வச்சுட்டு எக்ஸிட் ஆகிக்கலாம். டபுள் டாப்ல போய் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றது தவிர்த்துறணும். இப்ப டபுள் பாட்டம்ல இன்வெஸ்ட் பண்ணா கூட பெரிய வீழ்ச்சி சாதிக்க மாட்டாங்க. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 100 ரூபாய் இருக்கு, டபுள் டாப் வந்து 100 ரூபாய் ஏற்கனவே ஒரு 100 ரூபாய் ஒரு 10 ரூபாய் 90 ரூபாய்க்கு வந்திருக்கு, திரும்பி 100 ரூபாய் வருதுன்னா இதுதான் டபுள் டாப். டாப் டபுள் பாட்டம்ங்கிறது ஒரு 70 ரூபாய், 70 ரூபாய்ங்கிறது டபுள் பாட்டம். இப்போ 2 தடவை 70 ரூபா வந்துருச்சு, 2 தடவை எழுதுனும் போது இப்போ 70 ரூபாய்க்கு வந்த நேரத்தில் வாங்கினா ஒரு 10 ரூபா தான் இறங்கும். நீங்கள் டபுள் டாப்பில் போய் வாங்கினீங்கன்னா 100 ரூபாய் வாங்கினீங்கன்னா அங்கேருந்து ஃபால் ஆச்சுன்னு திரும்பியும் 70 ரூபா வரும், 70 ரூபாய் உடச்சு 60 ரூபா வரும், வீழ்ச்சி அதிகமாக இருக்கும். அதனால் டபுள் பாட்டமில் நல்ல நிறுவனங்களாக இருந்தால் அங்கேருந்து ஒரு புல் பேக் கிடைக்கிற மாதிரி இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு பெரிய ப்ராஃபிட், திரும்பி 100 ரூபா போய் அங்கே நின்றுக்கிட்டோம், அங்கே போய் நின்றுக்கிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கும். ஓகே, அதை பிரேக் பண்ணிச்சுன்னா இன்னும் 20 ரூபா ஏறும். ஓகே, அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா டபுள் பாட்டம்ல அதை உடைக்குதுன்னு பார்க்கணும். உடைச்சாலும் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, ஒரு 10 ரூபா ஒரு அவ்வளவுதான் ஒரு இறக்கம் இருக்கும், திரும்பி ஒரு அதை அது ஒரு ரெசிஸ்டன்ஸா மாறிடும். 70 ரூபா இருக்கிறது 60 ரூபா உடைச்சு 60 ரூபா போயிருது, திரும்பி மீண்டும் வரும், கீழே நல்ல நிறுவனங்கள் வந்து கீழே வந்து மேலே வரும், திரும்பி மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸா மாறிடும், அப்புறம் திரும்பி இதை உடைக்கும் போது மேலே வரும். நம்ம அதனால ஒரு பெரிய டபுள் பாட்டம்ல வாங்குறது பெஸ்டான நீண்ட காலம் முதலீட்டு இருக்கு, நல்ல நிறுவனங்களா இருந்தால் அதை முதல்ல சூஸ் பண்ணிக்கணும். சரி, இப்போ இந்த புதிதாக இறங்குறவங்க இப்போ நல்ல நிறுவனங்களாக இருந்தாலும் சொல்றீங்க, அப்போ அதை தேர்ந்தெடுப்பதற்கு என்னென்ன அளவுகோல்களை வச்சு பார்க்கலாம்? நல்ல இப்போ புதிய முதலீட்டாளர்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா நிப்டி எத்தனை ஷேர்ஸ், 50 ஷேர்ஸ்ங்கிறத நம்ம சொல்றோம். ஓகே, நம்ம நிகழ்ச்சி வாயிலாக அந்த 50 நிறுவனங்களும் அவங்க ஒரு நோட்டில் எழுதணும், இன்னைக்கு தேதியை போட்டு 16ஆம் தேதி 4ஆம் மாதம் 50 நிறுவனங்கள் எழுதி பக்கத்திலே ப்ரைஸ் எழுதிக்கிங்க. ஓகே, 1ஆம் தேதி எழுதுங்க, 5ஆம் தேதி எழுதுங்க, 1ஆம் தேதி எழுதுங்க. ஓகே, இதைத்தான் நீங்கள் ஆய்வு செஞ்சுட்டு இருக்கணும். இதில் உங்களுக்கே எழுத எழுத அதை வச்சு பார்க்கணும் இல்லையா, நல்ல நிறுவனங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரைட், இப்போ ஒரு நேயர் ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு, அவருடைய கேள்வி என்ன கேட்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார், பிசினஸ் டைரி, உங்கள் கேள்வியை கேளுங்க சார். இது இந்த இது டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணேன், அதுக்கப்புறம் அந்த வருஷத்துக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் பிடிக்கிறாங்க, அது எவ்வளவுன்னு அந்த டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். சரிங்க, டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணால் வருஷத்துக்கு எவ்வளோ அனுவல் சார்ஜ் பிடிக்கிறாங்கன்னு கேட்குறீங்க? ஆமாம் ஆமாம். ரைட், ஓகே, நல்லதுங்க, உங்களுக்கு தேவையான பதில் நிபுணர் சொல்லுவார், சொல்லுங்கள் சார். பொதுவாக எப்படி? பொதுவாக ஒரு நிறுவனங்கள் வந்து 100 ரூபா 200 ரூபா இந்த மாதிரி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கு இவ்வளோதான் பிடிக்கணும்னு ஏதாவது இருக்கா, ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? அந்த மாதிரி எதுவும் இல்லை, மேக்ஸிமம் சில நிறுவனங்கள் அது ஃப்ரீன்னு சொல்லிட்டு கூட செய்கிறாங்க. ஓ, அது ஒரு கம்பெனியை பொறுத்து. ஆமாம், ஒரு நிறுவனங்களை பொறுத்து அது ஒரு ஆஃபர் மாதிரி கொடுத்து அந்த இது இப்போ இந்த நேயர் பர்டிகுலராக வந்து இதை வந்து கேட்குறாரு அப்படிங்கிறவங்களை அவங்க கவனித்து அவங்க வந்து இது ஆஃபர்ஸு இந்த மாதிரி ஒரு நேயர் கேட்டார்னாவே அந்த நிறுவனம் என்ன சொல்லுவாங்கன்னா எங்களது ஆஃபருங்க, நீங்கள் ஃப்ரீ தான் ஓப்பன் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஆனால் கமிஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அது முன்னாடி அதிகமாக இருந்தது, இப்போ குறைஞ்சிருக்கு, இப்போ எப்படி இருக்கு, நல்லா வரும்? இப்போ ரொம்ப ரொம்ப என்னென்ன ப்ரோக்கிங் நிறுவனத்துகளுக்கு ரொம்ப வந்து ஏற்கனவே மார்க்கெட்டை கமிஷனுங்கிறது அவங்களுடைய உழைப்பு கேட்ட உதயம், உதாரணத்துக்கு ஒரு நிறுவனம் வச்சுருக்காங்க வாடகை இருக்குது,
மறைமுக கட்டணமா எடுத்துருவாங்க. பொதுவாக ஒருத்தர் ஏன் கேக்குறேன், ஒருத்தர் பங்கு வாங்குறாரு அப்படின்னா, ஒரு நான் ஒரு 100 ஷேர் வாங்குறேன், அதோட விலை வந்து 50 ரூபா அப்படின்னா, அந்த ஒரு ஷேர் அந்த இதுக்கு வெறும் அந்த ஷேரோட விலையை மட்டும் நான் கொடுக்க போறதில்ல, வேற சில இந்த மாதிரி சில சார்ஜஸும் கொடுக்க போறேன், அது அதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதாவது நார்மலா எவ்வளவு 1 பைசா இருக்கும், 1 பைசா 2 பைசா 1 பைசா வாங்குவதற்கும் உண்டு விற்பதற்கும். ஆமா, சில நிறுவனங்கள் வாங்குறதுக்கு மட்டும் வச்சிருக்காங்க, மறைமுக கட்டணம் வச்சிருக்காங்க, அதாவது இந்த டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் இல்ல அதுல வந்து வந்துரும். ஓகே, ஆவரேஜ் 1 பைசா. ஓகே, அது மாதிரி விற்கிறதுக்கும் அதே மாதிரி சில 1 பைசா தான், அதுதான் வந்து கரெக்டான ஒரு வேவா இருக்கும். ஓகே ஓகே ஓகே, அதாவது 1 பைசா அப்படிங்கும் போது 0.1. ஆமா ஓகே ஓகே, அது மாதிரி வச்சிருக்கோம். ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா அதுல அதுலயும் வந்து டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் எல்லாம் பார்க்கணும். சரி, ரைட். நீங்க லோயஸ்ட் கேட்டீங்கன்னா அவங்க டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் அதிகப்படுத்திடுவாங்க. சரி, இப்ப நம்ம நிகழ்ச்சி நேரத்துல நிறைய திருவையில வந்துருச்சு, இந்த நேரத்துல கொரோனாங்க மாதிரி சூழ்நிலை இருக்கு, இன்னும் கூட விலை பங்குச்சந்தை வீழ்ச்சி அடையலாம்ங்கிற சரியடையலாம் அப்படிங்கிற நிலைமை இருக்கு. ஆனா அதே நேரத்துல ஏற்கனவே சரிந்தது மீண்டு எழுந்திருக்கு. அதனால நம்ம நேயர்களுக்கு நீங்க எந்த விதமான ஒரு அறிவுரைகள் சொல்லி நிறைவு செய்யறீங்களோ அதை சொல்லுங்க. இப்போ நேயர்களுக்கு நம்ம பொதுவாக குறிப்பிட்டு சொல்ல வரும்போது, இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு காலகட்டமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முடிவு எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனாக இருக்கும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் கொஞ்சம் அமைதி காக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா கொரோனாவின் தாக்கம் அதிகமாகிட்டுருக்கு, புது புது செய்திகள் வந்துட்டுருக்கு. அதனால் வந்து முதலீட்டை வந்து இப்போதைக்கு செய்யாமல் முதலீட்டை முதல்ல பாதுகாப்பாக வச்சுருக்கிறத நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான அறிவுரை. நிறைவாக விடையளித்த உங்களுக்கு நேயர்கள் சார்பிலும் நமது புதியகம் தொலைக்காட்சி சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நேயர்களே, வரும் திங்கட்கிழமை வேறொரு நிபுணருடன் உங்களை சந்திக்கவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கு நீங்க பத்மன். நன்றி, வணக்கம்.